இடந்தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய். சுடர் தரு அமுதே சுருதிகள் கூறி சுகம் அது தந்திடுவாய். படர் தரு இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய். ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி. ஜய ஜய பாலா சாமுண்டேஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி. ஜய ஜய சங்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி. ஜய ஜய ஜயந்தி மங்கள காளி ஜய ஜய ஸ்ரீதேவி. ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி. தீநகர் பகுதியிலே ஒரு மிகப்பெரிய கோவில், இந்த கோவிலை சொல்லலாம், அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மனுடைய ஆலயம். கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில். இந்த கோவில் ஆடி 4ஆம் வாரத்திலே திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்லாமல் மாதந்தோறும் பௌர்ணமியிலே சிறப்பு வழிபாடும் பூஜைகளும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த அம்மனை வணங்கி நற்பலன்களை பெற்றிருக்கின்றார்கள். இந்த பகுதியிலே ஒரு சிறப்பான கோவிலாகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகவும் இந்த அம்மனை நாம் சொல்லலாம். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலின் பகுதியிலே மிகவும் ஒரு பிரசித்த பெற்ற கோயிலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆதியிலே இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆதி காலத்தில் இந்த பகுதி வந்து ஏரியின் கரையாக அமர்ந்திருக்கிறது. ஆகிய ஏரியின் கரையோரமாக இந்த பகுதியின் முற்பகுதியில் இந்த அம்மனுடைய வரலாறு நமக்கு சரியாக தெரியாதாலும் அந்த பகுதியில் இந்த அம்மன் சிலை வைத்து வழிபட்டு இருக்கின்றார்கள். ஆக அங்கிருந்து ஏரி கரையாக அமைந்துள்ள இந்த பகுதியிலே இந்த அம்மனை வழிபட்டு இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இப்போ 90 வருடங்களாக இந்த வருடந்தோறும் சிறப்பு பூஜைகளும் நிகழ்ச்சிகளும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அருமையான கோவில், வேண்டும் பலத்தை அருளக்கூடிய ஒரு அருமையான சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த பகுதியில் இந்த அம்மா அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த வந்து வணங்கினால் அனைத்து சுபகாரியங்களும் நடைபெறும். நாம் வேண்டிய வரமாக கிடைக்கும். சுயம்பு தான் அந்த வகையில் வச்சுருக்காங்க. அதுலேருந்து அந்த காலத்தில் அது வரலாறு நமக்கு தெரியாது. அது பெரியவர்கள்லாம் ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருந்திருக்கு. அதை எடுத்தால் நாங்கள் சரியில்லை இடம்னு சொல்லிட்டு இந்த பகுதியை அப்போ வந்து ஏரியை ஒட்டி ஒரு அழகான பகுதியாக இருந்ததால் இங்கே வைத்து வழிபடலாம் என்று எங்களுடைய முன்னோர்கள் இந்த பகுதியில் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கேட்டவரம் நிச்சயமாக நடக்கும். அதனால தான் இங்கே ஆடி 4ஆம் வாரத்திலே பெருந்திரளாக கூட்டமும் தீமிதி விழாவும் பௌர்ணமிதரும் சிறப்பான வழிபாடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சக்தி வாய்ந்த தெய்வமாக நாம் இங்கே வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். முத்துமாரியம்மன் என்பது சாதாரண தெய்வமாக இல்லாமல் அனைத்து மக்களும் இங்கே வந்து வழிபடுகிறார்கள். பல்வேறு பகுதியிலிருந்து வந்து இங்கு வேண்டி அவர்களுடைய நலம் பெற்ற காரணத்தால் வெளிப்பகுதியிலெல்லாம் கூட வந்து இந்த அம்மனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். டி நகர் பகுதியை சேர்ந்த இடம் இது. தர்மாபுரம் மெயின் ரோடில் அமைந்துள்ளது. இந்த கோவில் அமைந்துள்ளது. இதுக்கு அருகிலே பஸ் ஸ்டாண்ட் உள்ளது. எல்லா பகுதியிலிருந்தும் இந்த பகுதிக்கு வரக்கூடிய வாகன வசதி உண்டு. எனவே இங்கே வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து வணங்கினால் உங்களுக்கு வேண்டிய வரத்தை இந்த அம்மா நாள் வரிப்பான். நிச்சயமாக அது நடக்கும் என்பது உண்மை. குறியெல்லாம் இல்லை, நம்ம இந்த பௌர்ணமி வர சில நேரத்தில் பண்ணோம். அது அம்மனா வந்து இங்கே யார் மேலாம் வந்து குறி சொல்லுவாங்க, அது நடந்திருக்கிறது. இந்த என் பேர் வந்து பழனி. ஓம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயம் வந்து 85 வருஷமா இருக்கு. நான் தான் பூஜை பண்ணிட்டு வரேன். ஐயர் கிடையாது. நான் வந்து 22 வருஷமா இங்க கோயில பார்த்துட்டு இருக்கேன். அம்மனுடைய சக்தி அதிகம். இங்கே நோய் நொடியை வரவங்களும் தீரும். அம்மனுடைய வேப்பிலையும் விபதி குங்குமம் கொடுத்தாலே தீர்ந்து போயிடும். வேப்பிலை விபதி குங்குமம் கொடுத்தாலே இங்கே நோய் நொடி தான் ஓடி போயிடும். ஆமாம், என் அம்மா அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. இங்கே அனைவரும் நாடி வராங்க. இந்த பகுதி உள்ள மாதம் அம்மனுடைய பூஜை தான் பண்ணுவோம் நாங்கள். பௌர்ணமிக்கு விசேஷ பூஜை கணபதி ஹோமம் பண்ணுவோம், குங்குமம் பூஜை பண்ணுவோம், அனைத்து பூஜைகளும் செய்வோம். சிறப்பாக நடக்கும். வருஷத்துல வந்து ஐயர் வச்சு பண்ணுவோம் நாங்கள். கணபதி ஹோமம், சண்டி ஹோமம் அதெல்லாம் பண்ணுவோம். சிறப்பாக நடைபெறும். அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அனைத்து மக்களும் வரக்கூடிய இது வந்து கோயில் தர்மபுரம் பகுதி முத்துமாரியம்மன் ஆலயம். கோயில் தினசரி எந்த டைம்ல சார்? சரி, காலையில் 5 மணிக்கு திறப்போம், 10 மணிக்கு மூடிடுவோம். ஈவினிங் வந்து 5 மணிக்கு திறப்போம், நைட்டு 9 மணிக்கு தான் மூடிடுவோம். பௌர்ணமி நாளில் விசேஷம். பௌர்ணமி
முத்துமாரியம்மன் தான் மெயின். இங்கே இருக்க நாகத்தம்மன் இருக்கு, நாகத்தம்மன் முனீஸ்வரர் இருக்காரு, முருகர் விநாயகர் அங்கே தான் நவகிரகம் அவ்வளோ தர இருக்கு. என் பேர் சேகர், கோயில் பூசாரி பொறுப்பாளர் நான் தான் கோயிலுக்கு. பரிகாரம் வந்து அம்மானு வச்சு எலுமிச்சம்பழம் வச்சு கொடுத்தா வேண்டி மடிப்பிச்சு வாங்கினால கிடைக்கும். மூணு வாரம் தொடர்ந்து வந்தாங்கன்னா கிடைக்கும். அது நிறைய பேர் குழந்தை பாக்கியம் ஒரு நிறைய பேர் கிடைச்சிருக்கு. அது எண்ணிக்கை கிடையாது, நாங்கள் 3 வருஷமாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது நடந்துட்டு தான் இருக்கு, நிறைய பேர் நாடி வந்து நின்று தான் இருக்காங்க. அவங்களா வருவாங்க, நாங்கள் கூப்பிட தேவையில்லை. அவங்களா வந்து அந்த பவர் இருக்கும், அவங்க தான் வந்து கும்பிட்டு போவாங்க. அம்மாவுடைய சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அல்லது ரொம்ப நல்ல பூசாரி. ஆனால் நல்ல அம்மாண்ட வச்சு கொடுத்தாலே எல்லாம் போயிடும். அதுமாதிரிலாம் கிடையாது, அம்மா மனசுக்குள்ளே சொல்லுவாங்க, அதை சொல்லி நான் கொடுத்துருவேன், சரியாக போயிடும்.